Morning students, welcome to Bala Biology A2Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology. The last getting ethical issues of cloning. Ethical issues of cloning. Cloning odaya ethical issues. Sir, ethical abina ulukkam aram saranda prachanai. அப்படி என்ன சார் இஸ்யூஸ் இருக்கு இப்ப பயோடெக்னாலஜி அப்படிங்கிறது என்ன சார் பண்ணிருக்கு given to society நிறைய சொசைட்டிக்காக ப்ரொவைட் பண்ணிருக்கு பயோடெக்னாலஜி டு கிவ் ஓகே மோர் வெரைட்டிஸ் டு சொசைட்டி எது அது சார் சீப் ட்ரக்ஸ் ஓகே மலிவான மருந்து கொடுத்திருக்கு பெட்டர் ஃப்ரூட்ஸ் ஓகே பெட்டர் ஃப்ரூட்ஸ் கொடுத்திருக்கு வெஜிடபிள்ஸ் கொடுத்திருக்கு அண்டர்ஸ்டாண்டா சீப் ட்ரக்ஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் எ பெட்டர் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அதே மாதிரி பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிராப் அப்படின்னு சொல்லுவாங்க தட் இஸ் எ டிசீஸ் ரெசிஸ்டன்ட் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இண்டிஜினஸ் கியூர் டிசீஸ் இண்டிஜினஸ் கியூர் டிசீஸ் ஓகே அப்ப இண்டிஜினஸ் அப்படின்னா உள்ளூர்லயே குணப்படுத்தக்கூடிய நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிசன்ஸ் லாட் ஆப் என்ன சார் அப்படின்னு கேட்டா லாட் ஆப் கான்ட்ரவர்சி ஓகே லாட் ஆப் கான்ட்ரவர்சி நிறைய முரண்களை உருவாக்கி இருக்கு அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க The biotechnology to give many object to the society. என்ன சொன்னா cheap drugs, better foods produce பண்ணிருக்கு, vegetables கொடுத்திருக்கு, pest resistant crops கொடுத்திருக்கு, indigenous cure disease கொடுத்திருக்கு, and lot of controversy, நிறைய முரண்களை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கான காரணம் என்ன? மெயின் காரணம் என்ன சார் அப்படின்னா modern biotechnology. இதுக்கு மெயின் காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டா மாடர்ன் பயோடெக்னாலஜி தான் அது என்ன மாடர்ன் பயோடெக்னாலஜி என்ன சார் பண்றாங்க இது என்ன சார் பண்றோம் ஜெனெடிக் மேனிபுலேஷன் அப்ப ஜெனெடிக் மேனிபுலேஷன் ஜீன் மேனிபுலேஷன் டிஎன்ஏ மேனிபுலேஷன் அப்ப ஜெனெடிக் மேனிபுலேஷன் இருக்கு இல்லையா இது உனக்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு கேட்டா அன்னோன் கான்சீக்வன்சஸ் இது மூலமா என்ன உருவாக்குறாங்க அப்படின்னா ஜெனெடிக் மேனிபுலேஷன் உருவாக்கி இருக்காங்க அப்ப இந்த ஜெனெடிக் மேனிபுலேஷன் உங்களுக்கு எதை உருவாக்கி இருக்கு அப்படின்னு கேட்டா அன்னோன் கான்சீக்வன்சஸ் ஏற்படுத்தி இருக்கு அண்டர்ஸ்டாண்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இயற்கை அதாவது பயோடெக்னாலஜி நமக்கு சொசைட்டிக்கு எதெல்லாம் கொடுத்துருக்குன்னு காரணம் அதற்கு காரணம் மாடர்ன் பயோடெக்னாலஜி தான் மாடர்ன் பயோடெக்னாலஜி என்ன சொல்லிருக்கேன் ஜெனெடிக் மேனிபுலேஷன் ஓகே அப்ப இந்த ஜெனெடிக் மேனிபுலேஷன் பீப்புள்ஸ் ஓகே இது உங்களுக்கு எதை ஏற்படுத்தினா ஃபியர் ஓகே ஒரு பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபியர் தான் பயத்தை ஏற்படுத்துது ஏன் இவங்க என்ன பண்ணிருக்காங்க மேனிபுலேஷன் ஆஃப் ஜீன் அப்ப மேனிபுலேஷன் ஆஃப் ஜீன் இத லீட்ஸ் பண்ணி என்ன ஏற்படும் அன்னோன் கான்சீக்வன்சஸ் ஓகே அப்ப மேக்ஸிமம் இனம் புரியாத நோய்கள் கான்சீக்வன்சஸ் விளைவுகளை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஒரு ஆள் மாதிரி இன்னொரு ஆள் உருவாக்கிடலாம் வியாபாரி படம் பார்த்தே இல்லையா வியாபாரியில வந்து பார்த்தா ரெண்டு அதே மாதிரி ரெண்டு ரஜினிகாந்த் ரெண்டு கமலஹாசன் மாதிரி உருவாக்கலாம் அப்ப உருவாக்கும் போது ஒருத்தர் நல்லவனாகவும் ஒருத்தர் என்னன்னு கேட்டா பேட் கேரக்டராகவும் உருவாக்கலாம் அப்ப மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் இந்திரன்ல ஒரு ரோபோ வச்சு நிறைய ரோபோ உருவாக்குறாங்க இல்லையா பட் அது மாதிரியான பயம் ஏற்படுது அப்ப என்னுடைய மேஜர் அப்ளிகேஷன் என்ன சார் அப்படின்னா ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி இருக்கு இல்லையா இதுதான் யூனிக்யூ மைக்ரோப்ஸ் அப்படின்னா பாக்டீரியா வைரஸ் இது மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கலாம் இப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கவன குறைவு காரணமா அல்லது வேண்டுமென்றே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா உருவாக்குறாங்க ஃபார் எதுல சார் அப்படின்னா வார் இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா இப்ப மேக்ஸிமம் வந்து கொரோனா வைரஸ்க்கு மெயின் காரணம் சைனா தான் வந்து லெபார்டரியில கல்ச்சர் பண்ணாங்க பட் அது மூலியமா தான் உருவானுச்சு அப்படின்னு நிறைய வதந்திகள் வருது இல்லையா பட் அது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வைரஸ் உருவாக்க முடியும்
ஒரு பாக்டீரியாவை கல்ச்சர் பண்ண முடியும், அந்த வைரஸ் அந்த பாக்டீரியாவை வச்சு உலகத்தையே அழிக்க முடியும். ஓகேப்பா, அழிக்கக்கூடிய மெத்தட் தான் என்ன சார் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட். ஓகே, நல்ல பண்புகளையும் இருக்கு, கெட்ட பண்புகளும் இருக்கு. இப்ப மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கொரோனா வைரஸ் மாதிரி இன்னும் ரெண்டு வைரஸ் ஏதாவது உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுக்கோ, இப்ப கிட்டத்தட்ட 1 இயர் லாக்டவுன். அப்ப அந்த 1 இயர் லாக்டவுன் இல்ல பயங்கர சஃபரிங். இப்ப இது மாதிரி இன்னொரு வைரஸ் நம்ம உருவாக்க முடியும், ஒரு பாக்டீரியா உருவாக்க முடியும். ஓகே, அந்த பாக்டீரியா அந்த வைரஸை பயன்படுத்தி ஒரு வார்ல பயன்படுத்தி அதை நம்ம என்ன பண்ணலாம், சக்சஸ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது என்ன பண்ணுது சார், காசு. எபிடெமிக் மட்டும் இல்ல, என்விரான்மெண்டல் கான்ட்ரப்சப்டிவ், அதாவது மேக்சிமம் வந்து பாருங்க என்விரான்மெண்டல் அஃபெக்ட் வந்து பாருங்க ஏற்படுத்தும்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப இந்த மெத்தட்ல வந்து பாருங்க பெனிஃபிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா கம்மி தான். ஓகே, நிறைய பெனிஃபிட்ஸ் அதிகம். ஓகே, சோல்ஜர்ஸ் உருவாக்கலாம், சோல்ஜர்ஸ் உருவாக்கலாம். மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ், நமக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸுமே உருவாக்க முடியும். எது சார் அப்படின்னா இந்த பயோடெக்னாலஜிக்கல் மெத்தட்ல. இப்ப இந்த டூயினோ ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க பாருங்க. இப்ப இந்த டூயினோல அயன் வில்மட் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, கேம்பல், இவங்க ரெண்டு பேரும் 277 செல்ஸ் அடர் செல்ஸ் ரிமூவ் பண்ணாங்க. இப்ப அந்த அடர் செல்ஸ் ரிமூவ் பண்ணி அதாவது 227 ஃபெர்டிலைஸ்டு எக்ல, ஓகே 277 ஃபெர்டிலைஸ்டு எக்ல ஃபியூஸ் பண்ணி அதுல மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா 6 days ஆஃப்டர், ஓகே இதுல ஒரு 29 எம்பிரியோவை பயன்படுத்தி கடைசியா ஒரே ஒரு டாலிய உருவாக்குனாங்க. ஓகே, டூயினோட கொடுத்துருப்பாங்க பாருங்க, அயன் வீன் மட்டும் கேம்பல்ல. அண்டர்ஸ்டாண்டா, அவங்க 277 அடர் செல் எடுத்தாங்க, அந்த 277 அடர் செல்ல அந்த எக்ஸெல்லோட ஃபியூஸ் பண்ணாங்க. இதுல மேக்சிமம் வந்து பாருங்க இந்த நியூக்ளியர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெத்தட்ல 6 days ஆஃப்டர், 6 நாள் கழித்து அங்க 29 எம்பிரியோ, 29 எம்பிரியோ சரோகேட் மதர்ல இம்ப்ளான்ட் பண்றாங்க, அதுல ஒரே ஒரு டோலி தான் டெவலப் ஆனிச்சு, ஒரே ஒரு டாலி தான் உருவானுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அடுத்தது நாக் அவுட் ஒரு கொடுத்துருக்காங்க பாரு, நாக் அவுட் ஒரு 2 மார்க் க்வெஸ்சன் கேட்கலாம். நாக் அவுட் மரபணு வெளியேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாக் அவுட் என்ன சார் மீனிங், இந்த ஜெனிட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஆர்கானிசம் இருக்கு இல்லையா, ஜெனிட்டிக்கலி இன்ஜினியர்ட் ஆர்கானிசம், அதாவது ஜீன் மாற்றம் செய்யப்பட்ட ஒரு உயிரி அல்லது ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் கேரிஸ். எதை சார் கேரி பண்ணதுன்னா 1 or more ஜீன். இட்ஸ் எங்க சார் அப்படின்னா குரோமோசோம். அப்ப இங்க ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல் கேரிஸ் எதை சார் கேரி பண்ணுது அப்படின்னா 1 or more ஜீன். அப்ப ஜெனிட்டிக்கலி மாடிஃபைடு அனிமல் கேன் கேரிஸ் 1 or more ஜீன். இட்ஸ் எங்க குரோமோசோம், குரோமோசோம் அப்படின்னா வெஹிக்கிள் கேரியர். அப்ப ஒரு உயிர் உள்ள, அப்ப உயிர் உள்ள குரோமோசோம்ல வந்து பார்த்தா உள்ள என்டர் ஆயிருச்சு. இது உனக்கு என்ன சார் ஏற்படுத்தும் அப்படின்னா பின் மேட், இது உனக்கு என்ன ஏற்படும், ஆப்ரேட்டிவ் ஆகும், ஆப்ரேட்டிவ். அப்ப இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சரி, இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த சாப்டர்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அந்த கமாண்ட் பாக்ஸ்ல கமாண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தாலும் என்னுடைய ஃபோன் நம்பர் அதுலேயே இருக்கு, எனக்கு கால் பண்ணி கேளுங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க, என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. நான் நீட்டுக்கு குவஸ்டின் போடுறேன், இந்த 12th சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீட்டுக்கான சிலபஸ் வந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, சப்போர்ட் வந்து பார்த்தா மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.